ஐ ஹலோ வணக்கம், நான் தான் உங்க சினிமாக்காரன் பேசுகிறேன். தமிழ் சினிமாவில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான தமிழ் சினிமா ரிலீஸ் ஆகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட்டர், ஒன்று வந்து அண்டர் ஹெட்டர். ஓவர் ஹெட்டர்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் க்ரூப், படத்தோட பட்ஜெட் ப்ளஸ் படத்தோட ப்ரொடக்ஷன் டீம்னு எல்லாமே ரொம்பவே பெருசாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க அவ்வளோ செலவு பண்ணி ஒரு படத்தை எடுப்பாங்க. அதுவே அண்டர் ஹெட்டர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கண்டென்ட் நம்பியே ஃபுல் படத்தை எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர்ஸ்லாம் யாராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புதுமுகங்களாக இருப்பாங்க. அதனால இந்த படம் நிறைய பேருக்கு ரிலீஸ் ஆனதே தெரியாது. படம் அப்படியே தப்பி தவறி தேட்டருக்கு வந்தாலும் மேக்ஸிமம் ஒரு வாரம் இல்லைனா மினிமம் மூணு நாள் அவ்வளோதான் இந்த படம் ஓடுமே. இந்த படம் ஃப்ளாப் ஆகிறது கூட பிரச்சனையாக இருக்காது. இந்த படம் ரிலீஸ் ஆனது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதுலேயும் இந்த படங்கள்லாம் நிறைய நல்ல படங்கள் இருக்கும். அந்த மாதிரி படங்களை சொல்கிற இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் சம்பந்தமே இருக்காது. நம்பர் 9, எச்சரிக்கை, இது மனிதர்கள் நடமாடும் இடம். இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஜெயிலில் வந்து ரிலீஸ் ஆகிறாரு. ஒரு 15 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆன உடனே ஒரு பிஸ்னஸ் மேன் பொண்ணை வந்து கடத்துறாரு. கடத்தி பணம் கேட்க பார்க்குறாரு. அந்த பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுறாருன்னா ரிட்டையர் ஆன ஒரு போலீஸ் கிட்ட போய் எழுந்து கேட்குறாரு. அந்த போலீஸ் மேன் என்ன பண்ணுறாருனா ஹீரோக்கு தெரியாமல் ஒரு பிளான் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா ஒரு போலீஸ் மேனுக்கு தெரியாமல் ஒரு பிளான் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா போலீஸ் மேனுக்கும் ஹீரோக்கும் தெரியாமல் ஒரு பிளான் பண்ணுறாங்க. கடைசியில் இத்தனை பேர் போட்ட பிளானில் யாரா ஜெயிச்சா அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதை போவோம். இந்த படம் வேணால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், இந்த படத்தோட பேர் வேணால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த படத்தோட டேரக்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த படத்தோட டேரக்டர் எடுத்து ஷார்ட் ஃபிலிம் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது என்ன ஷார்ட் ஃபிலிம்னா லக்ஷ்மி அண்ட் மா ஷார்ட் ஃபிலிம் பார்க்காத ஆளே இருக்க மாட்டீங்க. நம்பர் 8, பஞ்சராட்சரம். படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் சும்மா யதார்த்தமாக மீட் பண்ணிக்கிறாங்க. யதார்த்தமாக மீட் பண்ணவங்க சும்மா இல்லாமல் பைக் ரைடு அப்படின்னு சொல்லி ஜாலியாக சுற்றுறாங்க. 5 பேருமே வேறு வேறு பேஷன் இருக்குது, அது ரிலேட்டடாகவும் கொஞ்சம் சுற்றுறாங்க. ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் ஒரு புக்கை ஒன்று ரீட் பண்ணுறாங்க. அப்போ தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஒரு ஈவில் புக் அது. அது என்ன பண்ணணும்னா ஃபியூச்சர் வந்து ப்ரெடிக் பண்ணும். அதேமாரி உங்களுக்கு நிறைய பேருக்கு நடக்குது. இதை பார்த்து மற்றவங்களாம் பயந்து போகிறாங்க. அதை எப்படி தடுத்து வெளியே வராங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துருப்பாங்க. ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விஷயம் நடக்கும்போது கதை கொஞ்சம் கொஞ்சமாக வேறு மாதிரி நடக்கும். அதுவும் இந்த படத்துக்கு பெரிய பெரிய ப்ளஸ். நம்பர் 7, வஞ்சகர் உலகம். படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சும்மா தூங்கி எழுந்துக்கிறாரு. ஃபுல் மட்டையில் இருக்காரு. நேற்று என்ன நடந்துச்சுன்னு கூட அவருக்கு தெரியல. அவரை வந்து யாரோ ரெண்டு பேர் எழுப்பிட்டுருக்காங்க. யார் அவங்கன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து எழுப்பிடுறாங்க. எழுத்த வீட்டில் ஒரு பொண்ணு வந்து செத்து பேருக்கு கழுத்து நடிச்சு யாரோ கொண்டிருக்காங்க. அது நீதான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க சஸ்பெக்டாக. அப்போ அவரோட ஃப்ரெண்டு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்காரு. அவர் வந்து அவரை கஷ்டப்பட்டு எப்படி ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. அப்போ தான் வந்து இந்த மாதிரி கேட்குறாரு, நேற்று என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ ஒரு சொட்டு கூட எதுவுமே ஞாபகம் இல்லை, எனக்கு எதுவுமே தெரியலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இது தெரியாமல் இந்த ஜேர்னலிஸ்ட்டும் ஹீரோவும் சேர்ந்து எப்படி வந்து இந்த கொலையை பண்ணவங்கள கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு சோமசுந்தரம் வந்து நெகட்டிவ் ரோலில் நடிச்சது தான் ரொம்பவே ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த படத்துக்கு. இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஜானரில் இந்த படத்தை எடுத்தது. கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ஒன் டைம் வாட்சபிள். நம்பர் 6, உருமீன். படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா ரெண்டு காலங்களாக வில்லனால் ஹீரோ வந்து கொல்லப்படுறாரு. ஸோ பழி வாங்குறதுக்காக மூணாவது காலத்தில் போராடுறாரு. அவருக்கு வந்து முத காலத்தில் தான் எழுதின புக்கு வந்து கிடைக்குது. அந்த புக்கை வச்சு வில்லன் யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சாரா இல்லையா, ப்ளஸ் அந்த வில்லனை கொன்னாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். இந்த படம் மொத்தமாக ஒரு மூணு காலங்களாக எடுக்கப்பட்டிருப்பாங்க. பிரிட்டிஷ் காலம், ராஜாங்க காலம், அப்புறம் வந்து நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்தில் அவர் ஜெயிக்க எவ்வளோ போராடுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் ஃபிலிம் தான். பீரியாடிக்காக ஒரு படம் வந்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதை இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க. அதுவும் சினிமாட்டோகிராஃபிலாம் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துக்கு பெரிய மைனஸ் ஆனது அந்த பீரியாடிக் ஃபிலிமாக எடுத்தது தான். நிறைய பேருக்கு இந்த படத்தோட கதை புரியலன்னு விட்டாங்க. ஆனால் பீரியாடிக் ஃபிலிம் பிடிச்சவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 5, சரபம். ஹீரோ வந்து ஒரு பெரிய ஆர்கிடெக்சராக இருக்கார். அவர் 8 மாதமாக ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு தீம் பார்க்கை டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் வந்து சின்மா கூட யோசிக்காமல் ரொம்பவே அசிங்கப்பட்டு முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இது ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டத்தை தருது. அந்த டைம் பார்த்து அந்த முடியாதுன்னு சொன்னார் அந்த ப்ராஜெக்ட்டை. அவரோட பொண்ணு வந்து என்னை கடத்தி எங்கள் அப்பா கிட்ட பணம் கேளு, நம்ம வந்து 50-50 அந்த பணத்தை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயினை கடத்திட்டு அந்த பணத்தை வந்து வச்சுக்கிட்டு அப்புறம் ஹீரோயினை திருப்பி அனுப்பி விட்றாரு.
அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஈரன் வந்து செத்ததான் நியூஸ் வருது. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிச்சிருந்தாரு அப்படின்றதான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். இந்த படத்தில் பெரிய பெரிய ட்விஸ்ட்லாம் நிறையா வரும். அது கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டீங்க. ரொம்பவே டீசெண்டான ஒரு பக்காவான த்ரில்லர் இருக்கும். நம்பர் 4 கலவு. கலையரசன், கருணாகரன், வெங்கட் பிரபு இவங்க மூணு பேர் நடிச்ச இந்த படம் ஒரு பக்காவான டீசெண்டான ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஷோ படத்தை முடிச்சுட்டு ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில் வராங்க. வண்டியில் வரும்போது ஒரு சென்ஸ் நச்சிங் கேஸில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் மாட்டிக்கிறாங்க. அவங்க மாட்டிட்டு அதில் வந்து எப்படி தப்பிச்சுறாங்க அப்படின்றது இந்த படத்தோட கதையாக இருக்கும். இந்த படத்தில் நிறைய பேக்ரவுண்ட் மிஸ்ட்ரீஸ்லாம் அடக்கி வச்சிருப்பாங்க. அதில் ஒரு ஒன்றா ரிவீல் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் ட்விஸ்ட்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கருணாகரனோட ஆக்டிங்கும் வெங்கட் பிரபு ஆக்டிங்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா, போலீஸ் எந்த அளவுக்கு ஒரு டீட்டெயிலாக ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத பக்காவாக காமிச்சிருப்பாங்க. நம்பர் 3 கிருமி. படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸ் இன்ஃபார்மராக இருக்காரு. அவர் வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை போலீஸ்க்கு வந்து திருட்டுத்தனமாக எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அதில் ஒரு பெரிய சூதாடுற கும்பலை வந்து நம்ம ஹீரோ வந்து பிடிச்சி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த சூதாடுற கும்பல் வந்து வெளியே வந்த பிறகு நம்ம ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் போட்டுதெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. அதுலேருந்து அவர் ஹீரோ எப்படி தப்பிச்சு வந்தார் அப்படின்றதான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். இந்த படத்தில் ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜாக இன்ஃபார்மரோட லைஃப் எப்படி இருக்குன்னு நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார்லி அண்ட் கதிரோட ஆக்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபியும் ரொம்பவே நல்லா பண்ணிடுவாங்க. மியூசிக்கும் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கும். அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்ற பரபரப்பை ரொம்பவே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. நம்பர் 2 மெட்ரோ. படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அவரோட தம்பியும் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. திடீர்னு அவர் தம்பிக்கு வந்து ராஜ வாழ்க்கை மேலே ஆசை வருது. அதனால் அவர் குரூப்பில் வந்து ஜாயின் ஆகிறாரு. அது என்ன குரூப்னா, செயின் ஸ்நாச்சிங் குரூப். அந்த குரூப்பில் ஜாயின் ஆன பிறகு அவர் நிறைய செயின் ஸ்நாச்சிங்னால நிறைய சம்பாதிக்கிறாரு. அந்த பணத்தை வச்சு அவருக்கு தேவையான ஐஃபோனு பைக் அப்படின்னு சுற்றுறாரு. இதே சமயத்தில் ஹீரோ வந்து இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு. அது யாரும் தேடின பிறகு தான் அவருக்கு தெரிய வருது, அவரோட தம்பி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு. அவரோட தம்பியை வந்து அவங்ககிட்ட வந்து காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கதையாக. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாத்தீங்கன்னா நம்பர் 1 குரங்கு பொம்மை. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு கேப் டிரைவராக சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு குரங்கு பொம்மை போட்டு ஒரு பேக் ஒன்று கிடைக்குது. அந்த பேக் யாருதுன்னு அவருக்கு தெரியல. அதே சமயத்தில் அவர் ஊர்லேருந்து கால் வருது. என்னன்னா, அவரோட அப்பா அங்கே காணாமல் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வருது. அவர் அங்கே அப்பாவும் தேடி பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் தான் ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, அவங்க அப்பா தான் இந்த பேக்கை கொண்டு வந்ததுன்றது தெரிய வருது. அவங்க அப்பா எதுக்கு இங்கே வரணும், அவங்க அப்பா எதுக்கு இந்த பேக் இதை கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதையாக. படம் ஒரு பக்காவான பியூர் த்ரில்லர். இந்த படத்தை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த படத்தை லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு பார்த்துருங்க. ஏன்னா அந்த மாதிரி படம் தான் இந்த படம். இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருப்பாங்க, யதார்த்தமாக படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு படம் மாதிரியே தெரியாது, ஏதோ ரியல் லைஃப்பில் இந்த கதையெல்லாம் நடந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த அளவுக்கு பக்காவாக எடுத்திருப்பாங்க. இந்த படத்துக்கு நான் இவ்வளோ பில்டப் கொடுக்குற மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தை ஃபுல்லாகவே ராவாக எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கொடுக்குற பில்டப்புக்கு இந்த படம் வருத்து. நான் எல்லா படத்தையும் இவ்வளோ ஷார்ட்டாக சொன்னதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா, உங்களுக்கு வந்து வீடியோ ரொம்ப பெருசாக வந்திருக்கும், பார்க்குற உங்களுக்கும் கடுப்பாக இருக்கும், எனக்கும் கடுப்பாக இருக்கும். அதனால தான் இவ்வளோ ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் பெருசாக போகணும்னு நினச்சாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க. நான் சஜஸ்ட் பண்ண 10 படங்களே பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆன டைமில் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. அதாவது போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் இந்த படங்கள் எல்லாத்துக்குமே வந்திருக்கு. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த படங்கள் எல்லாமே ரொம்பவே நல்ல படங்கள் தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் தான் இந்த படங்கள்லாம். உங்களுக்கு வந்து இந்த படங்கள் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படி எது நினச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோ இன்னுமே நல்ல படங்களையும் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். இந்த படங்களோட எல்லா லிங்க்கும் டெலகிராமில் கொடுத்துருக்கேன், டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி வித்தியாசமான மூவிஸுங்களோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வரைப்பது நான் உங்கள் சினிமா கரண். டாடா, பை பை.